ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அதாவது 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் அவர்கள் வீணையை மீட்டு கொண்டு பாடுபவர். பற்பல புராண வரலாறுகளை கொண்டவர்கள், எருது உகைத்து அரிய நடனங்களாகிய ஆறுகளை புரிபவர்கள், அமரர் வேண்ட நெஞ்சினை உண்டு இருந்த கண்டத்தினை உடையவர். அவருக்குரிய இடம் இது என்றால், கடிய கடற்கரைகள் நிறைந்த அழகிய மாதோட்டம் என்னும் ஊரின்கள் விளங்குகின்ற அந்த கேதீச்சரநாதர் என்று கூறுகின்றார். அவரை நாங்கள் மனதால், எங்களுடைய எண்ணங்களால், சிந்தனைகளால், வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடாத அவரை நாங்கள் தொழுவோமானால், நிச்சயம் எங்களுடைய இடர்கள் யாவும் அண்டாது, எங்களிடம் கிட்ட வந்து நெருங்காது என்று சொல்கின்றார். ஆகவே எனது அன்பான உறவுகளே, இதுவரை நாம் 6 வரை உள்ள சிந்தனை தொடர்களை பார்த்து வந்தோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் 7வது சிந்தனையில் இருக்கின்றோம். அதாவது ஈஸ்வரங்களில் ஒன்றான தொன்மை கொண்ட திருக்கேதீஸ்வரம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இத்தலம் சமய குரவர்களான கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்த 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமானும், அதே நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் பெருமானும், பின்பு கிறிஸ்துவுக்கு பின் 9வது நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிழார் சுவாமிகளும், அவர்கள் தங்களுடைய மனக்கண்களாலே, தங்களுடைய கற்பனை எண்ணங்களாலே அடியவர்கள் கூற கேட்டதையும் வைத்துக் கொண்டு அந்த திருக்கேதீஸ்வரநாதர் இருக்கின்ற இடத்தை தங்களுடைய மன எண்ணங்களால் சிந்தித்து பதியுங்கள் பாடிய தொன்மை நிறைந்த தலம்தான் இந்த திருக்கேதீஸ்வர தலம். இத்தலத்தை பற்றி கூறுவதாயின் இத்தலமானது பல்வேறு வகையான சிறப்புகளை தன்னகத்தை கொண்டது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இங்கு இடம் இருக்காது. இங்கே நவக்கிரகங்களில் ஒன்றான கிரகமான கேது பகவான் இங்குள்ள சிவனின் வடிவத்தை நினைத்து 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 தன்னுடைய சாபம் நீங்க பெற்றமையால் திருக்கேதீஸ்வரம் என்று இந்த ஆலயத்திற்கு பெயர் வந்தது என்பது. மேலும் முருகனின் செய்திகளை கூறுகின்ற ஸ்கந்த புராணத்திலே வாயுதேவனுக்கும் ஆதி சேடனுக்கும் நடந்த போரிலே மகாமேரு என்ற மலையின் சிகரம் ஒன்றே திருக்கேதீஸ்வரமானது என்ற ஐதிகங்களும் இருப்பதால் இத்தலமானது எவ்வளவு புனிதம் வாய்ந்த தலமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட மகாமேரு மலைக்கு உண்டான அத்தனை சக்திகளும் இந்த ஆலயத்திற்கு உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளுக்கும் இடம் இல்லை. இத்தலமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முச்சிற் சிறப்புகளோடு நின்றுவிடாது, பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இங்கு அமைகின்றது. அப்படிப்பட்ட இந்த அற்புத தலமானது இலங்கை மன்னன் சிறப்பு மிகு சிந்தனையாளன் சிவபக்தன் இராவணன் மனையாளான மயன் என்னும் சிற்றரசனின் மகளான மண்டோதரி, இந்த மன்னன் ஆட்சி செய்த மாதோட்டம் என்னும் உலகப்புகழ் பெற்ற முன்னிய துறைமுகமான மாந்தை என்னும் மாதோட்ட நகரில் இவ்வாலயம் இருந்தமையால் அந்த மண்டோதரி அவர்கள் இந்த இறைவனை மிகவும் நேசித்து உண்மையான அன்புடன், அதாவது இராவணனுடைய மனைவி மண்டோதரி அவர்கள் அந்த மாதோட்டம் என்னும் நகரிலே இருந்தமையால் அந்த மாதோட்டம் என்னும் நகரில் இருக்கின்ற இந்த சிவனை எண்ணி தினமும் வணங்கி வந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. மேலும் போர்த்துக்கேசரின் ஆலயம் 1505 ஆண்டில் இடிக்கப்பட்டது. அவ்வளையிலே இத்துறைமுகத்தில் பல்வேறு வகைப்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருவதும் போவதுமாக இருந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக இந்த இடம் இருந்திருக்கின்றது. இந்த இடம் போர்த்துக்கேசரால் இடிக்கப்பட்டு இதன் கற்கள் மன்னார் கோட்டையையும் உருகாவித்திரை கோட்டையையும் கிறிஸ்தவ கோயில் தேவாலயங்கள் அமைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டன என்பதுவே வரலாறு ஆகும். ஆகையால் இந்த தொன்மையான தலம் நான் கூறியது போன்று மயன் மண்டோதரி ராமர் அகத்தியர் கேது ராவணன் போன்ற பிரசித்தி பெற்ற மகாத்மாக்கள் பூசித்து
அருள் மிகுந்த இடமான இத்தலமானது இறைவனுடைய பெயர் திருக்கேதீஸ்வரநாதர். இறைவியார் கௌரி, தலமரம் பன்னி, தீர்த்தம் வந்து பாலாவியார் தீர்த்தம். இலங்கைக்கு மேற்கு கடற்கரை பகுதியான நெய்தல் நிலத்தில் மன்னார் மாவட்டம் என்னும் நகரிலே இத்தலம் இருக்கின்றது. ஆகவே அன்பு உறவுகளே, இந்த பகுதி ஏழை தொடர்ந்து இனி எட்டாவது பகுதிக்கு நாம் மேலதிகமாக இந்த திருக்கேதீஸ்வர பெருமானுடைய அருமை பெருமைகள் எல்லாவற்றையும் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பகுதி ஏழை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறையில் பாடியவைகளில் இரண்டு, அதாவது அங்கம் மொழி அன்னார் அவர் பிளவு செய்த பிரையச்சூடியனாகிய திருக்கேதீஸ்வரத்தில் எழுந்தறியிருக்கின்ற பெருமானே, வேதத்தின் அங்கங்களை சொல்லுகின்ற அத்தன்மைகளை உடைய அந்தணர்களும் தேவர்களும் வணங்கி துதிக்கத்தக்க மரக்கலம் நிறைந்த கடல் சூழ். அங்கு மரக்கலம் இருந்திருக்க வேண்டும். அப்போ மரக்கலம் நிறைந்த கடல் சூழ்ந்த மாதோட்டம் என்னும் நகரில், நல்ல நகரத்திலே, பாலாவி என்ற ஆற்று கரைமேலே, அந்த பாலாவி என்ற தீர்த்த கரைமேலே சின்னதாய் சிவந்த கண்களையுடைய பாம்பை கட்டியுள்ளவனாக காணப்படுகின்ற இறைவா, உன்னை நான் வணங்குகின்றேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார். அடுத்ததாக அவர் அந்த அட்டன் அழகாக வரை அட்டமூர்த்தியாய் நிற்பவனாகிய திருக்கேதீஸ்வரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எங்களுடைய திருக்கேதீஸ்வர பெருமானே தனது அறையில் பாம்பினை அழகாக கட்டி கொண்டு, சிவபெருமான் அந்த பாம்பை அழகாக தனது அறையிலே கட்டி கொண்டு
வண்டுகள் தேனை உண்டு ஆற வாரிக்கின்ற சோலைகளை உடைய மாதோட்டம் என்னும் நல்ல நகரத்திலே, அங்கு பூக்கள் நிறைந்த இடமான அந்த மாதோட்ட நகரிலே வண்டுகள் தேனை உண்டு ஆரவாரிக்கின்ற சத்தம் செய்து ரீங்காரம் செய்கின்ற அந்த நிலையை அப்படியே அழகாக எடுத்து காட்டுகின்றார். இன்னும் நல்ல நகரத்தில் இருக்கின்ற பட்டத்தை அணிந்தவளாகிய அழகிய நெற்றியோடைய ஒருத்தியோடு அந்த உமையம்மையாளோடு பாலாவியின் கரைமேல் நீ மேலே மேலானவனாக எல்லோரையும் ஆளுகின்றவனாக காத்திருக்கின்றாயே இறைவா என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட அழகான திருக்கேதீஸ்வரத்தின் மகிமைகளையும் அதன் தொன்மைகளையும் அடுத்து வரும் பகுதி 8 நாம் விரிவாக காணுவோம் என்று கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.